ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோம்னா தமிழக முதல்வர் வந்து ஒரு சில முக்கியமான உத்தரவுலாம் பிறப்பித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான தகவலும் வெளியாயிருக்கு. அதெல்லாம் என்னென்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முக்கியமான உத்தரவுலாம் பிறப்பித்திருக்காரு. அதெல்லாம் என்னென்று இந்த பதிவில் பார்க்கலாம். இதர மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்களுக்கு தேவையான இருப்பிட வசதி, உணவு வசதி, மருத்துவ வசதிகள் அனைத்தும் முன்பு வேலை பார்த்த நிறுவனங்களே தொடர்ந்து ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உறுதி செய்ய உத்தரவிட்டிருக்காரு. தொழிலாளர்களுக்கு தற்போதுள்ள இருப்பிடம் நெருக்கடியா இருந்துச்சுன்னா மாற்று தங்கும் வசதி ஏற்படுத்தி தர உத்தரவிட்டிருக்காரு. அடுத்த உத்தரவு என்னன்னா, மாத இறுதியில சம்பளத்தை வழங்குவதை உறுதி செய்ய பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் பணிபுரியும் ஊழியர்களின் சம்பள பட்டியலை தயாரிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் 2 அல்லது 3 ஊழியர்களுக்கு மட்டும் மார்ச் 30, 31 மற்றும் ஏப்ரல் 1 ஆகிய 3 நாட்கள்ல சம்பள பட்டியல் தயாரிக்க மாவட்ட ஆட்சியர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் மூலமா சிறப்பு அனுமதி அளிக்கப்படும் தெரிவிச்சிருக்காரு. 3வது உத்தரவு என்னன்னா, வெளி மாநிலத்தை சார்ந்த தொழிலாளர்கள் சிலர்லாம் அவர்கள் முன்பு பணியில் இருந்த இடங்களில் இருந்து வெளியேறி இதர நகரங்களுக்கோ ரயிலில் பயணம் மேற்கொள்ள ரயில் நிலையங்களுக்கோ வந்து வெளியில் இருந்தால் அந்த தொழிலாளர்களை தற்காலிக முகாமில் தங்க வைத்து உணவு மற்றும் மருத்துவ வசதி செய்து தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. 4வது உத்தரவு என்னன்னா, ஏற்கனவே பல்வேறு பணிகளை ஒருங்கிணைந்து செயல்படுத்த மூத்த IAS அதிகாரிகளை கொண்ட 9 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கான். தற்போது வெளிமாநிலத்தில் இருந்து தங்கியுள்ள தொழிலாளர்கள் மற்றும் வெளிமாநில மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டோம், அது மட்டும் இல்லாம முதியோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் நலனை கருத்தில் கொண்டோம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுடன் அத்தியாவசிய பொருட்கள் அவர்களுக்கு கிடைப்பதற்காக மூத்த IAS அதிகாரிகளை கொண்டு 2 தனி குழுக்கள் கூடுதலாக அமைக்க உத்தரவிட்டிருக்காரு. 5வது உத்தரவு என்னன்னா, கூட்டுறவு சங்கங்கள் வாகனங்கள் மூலமா அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகளை தேவையான இடங்களுக்கு எடுத்து சென்று சமூக விலைகளை பின்பற்றி பொருட்களை விநியோகிப்பதற்கு உத்தரவிட்டிருக்காரு. 6வது உத்தரவு என்னன்னா, 10 மாவட்டங்களில் வீடு வீடு ஆய்வு செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. கொரோனா வைரஸ் பாதித்து உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெறும் நோயாளிகள் சார்ந்த 10 மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா இன்று முதல் வீடு வீடு ஆய்வு நடத்தப்படும் தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. இதுவரை தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, நெல்லை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 42 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவை கேன்டன்மெண்ட் மண்டலமா அடையாளப்படுத்தி அங்கு நோய் தடுப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சிறப்பு குழுக்கள் மூலமா மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்காங்க. 7வது உத்தரவு என்னன்னா, முதியவர்கள், சர்க்கரை நோயாளிகள், உயர் ரத்த அழுத்த நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்களே ஒவ்வொரு குடும்பமும் தாங்களே முன்வந்து அவர்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வீட்டில் உள்ள மற்ற குடும்ப நபர்கள் தொடர்பில் இல்லாமல் பார்த்து கொண்டு நோய் தொற்றில் இருந்து அவர்களை காப்பாற்றி பாதுகாக்கும்படி உத்தரவிட்டிருக்காரு. 8வது என்ன உத்தரவு பிறப்பித்திருக்காருன்னா, வருகின்ற 2 மாதங்கள்ல பிரசவம் மிக்க உள்ள 1,00,000 தாய்மார்கள் கண்டறியப்பட்டிருக்காங்களாம். அவங்களுடைய உடல்நிலை குறித்து தனி கவனம் செலுத்துமாறு மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அவர்களுக்கு தேவையான உதவிக்கு 102, 104 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்காரு. 9வது உத்தரவு என்னன்னா, தீவிர சுவாச கோளாறுடன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் கண்காணிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்காரு. தனியார் மருத்துவமனைகள்லாம் இத்தகைய நோய் உள்ளவர்கள் குறித்து சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்காரு. 10வது உத்தரவு என்னன்னா, சில இடங்கள்ல சமூக விலகலை சரியா கடைபிடிக்கவில்லைன்னு தகவல் வெளியானதான். அதனால மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அது என்னன்னா, சில இடங்கள்ல குறிப்பா வந்து மீன் அங்கன்வாடி, இறைச்சி கடை மற்றும் காய்கறி கடைகள்ல சமூக விலைகளை முழுமையா கடைபிடிப்பதை கடுமையா செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்காரு. இதுதான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிறப்பித்த முக்கியமான உத்தரவுகள். அடுத்த தகவல்னா, வாடகை வீட்டில் வசிப்பவர்களிடம் வாடகையை வாங்கக்கூடாதுன்னு மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க. ஊரடங்கு தடைக்காலம் பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது வாடகை வீட்டில் இருப்பவர்களிடம் வீட்டின் உரிமையாளர்களாம் வாடகையை வசூலிக்க வேண்டாம் என்றும் வீட்டை காலி செய்ய வற்புறுத்தவும் கூடாதுன்னு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலாளிகள்லாம் தங்களது தொழிலாளர்களின் ஊதியத்தை சரியான தேதிகளில் கொடுக்க வேண்டும், நில உரிமையாளர்கள் மற்றும் புலப்பெயர்ந்த தொழிலாளர்களிடம் இருந்து மாத வாடகை கேட்க கூடாது, மேலும் குத்தகை முறையில் இருப்பவர்களை வெளியேற்றுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த தகவல்னா, பிரதமரின் கரீப் கல்யாண திட்டத்தின் கீழ் சுகாதார பணியாளர்களுக்கு 50,00,000 ரூபாய்க்கு காப்பீடு திட்டம் தொடங்கியிருக்காங்க. பிரதமரின் கரீப் கல்யாண திட்டத்தின் கீழ்
கொரோனா தொற்றை தடுக்க போராடி வரும் சுகாதார பணியாளர்கள், தன்னார்வலர்கள், ஒப்பந்த பணியாளர்களுக்கான 50 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டம் தொடங்கியிருக்காங்க. மொத்தம் 90 நாட்களுக்கு 50 லட்சத்துக்கு இது காப்பீடு அளிக்கும் தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா பாதித்த நோயாளிகளுக்கு நேரடியாக தொடர்பில் ஈடுபட்டு சிகிச்சை அளிப்பதன் மூலமா நோய் பரவ வாய்ப்பிருக்கும் இந்த சுகாதார பணியாளர்களுக்கு இந்த காப்பீடு வசதி அளிக்கப்பட்டிருக்கான். இந்த கொரோனா வைரஸ் தாக்கி எதிர்பாராத விதமா உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இந்த காப்பீடு கிடைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காப்பீடு திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, தனியார் மருத்துவமனை அலுவலர்கள், ஓய்வு பெற்ற தன்னார்வலர்கள், உள்ளாட்சி அமைப்புகள், ஒப்பந்த தினசரி கூலி அடிப்படையிலான தற்காலிக பணியாளர்கள், அயல் பணி அடிப்படையில் மாநில மத்திய அரசு மருத்துவமனைகள், மத்திய மாநில யூனியன் பிரதேச அரசுகள், எய்ம்ஸ் மற்றும் INI தன்னாட்சி மருத்துவமனைகள், மத்திய அமைச்சகத்தின் மருத்துவமனைகளில் பணிபுரியும் அனைவருக்கும் இது பொருந்தும் தெரிவிச்சிருக்காங்க. பயனாளர்களாம் வேற ஏதாச்சும் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவரா இருந்தாலும் அதற்கும் கூடுதலாக இந்த காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்கள் கிடைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு மூலமா நான் கொடுத்த தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.